உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் இரண்டாவது நாளாக நடத்தி வரும் தாக்குதலால் தலைநகர் கீவ் உள்ளிட்ட நகரங்களில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. உக்ரைன் படையெடுத்துள்ள ரஷ்யா முதல் நாளிலேயே அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள செர்னோபில் அணுமின் சக்தி நிலையத்தை தன் வசம் கொண்டு வந்தது. உக்ரைனில் ரஷ்யா வீசிய பலமுனை குண்டுவெடிப்புகளில் 137 பொதுமக்களும் 10 ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர் என்று உக்ரைனின் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த குண்டுவெடிப்புகளில் 316 பேர் காயமுற்றதாக அவர் கூறினார். இன்று காலை அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ரஷ்ய ராணுவம் மற்றும் சிவிலியன் இலக்குகளை குண்டுவீசி தாக்கியதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்தார். உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவை அவர் கேட்டுக்கொண்டார். இதேவேளையில் நேட்டோ கூட்டணி நாடான ஜெர்மனியில் கூடுதலாக 7000 ராணுவ வீரர்களை நிறுத்தி வைக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்ய படையெடுப்பை அடுத்து உக்ரைனில் பதற்றம் அதிகரித்து இருப்பதால் இந்த நடவடிக்கையை அதிபர் மேற்கொண்டுள்ளார். இதனிடையே உக்ரைனிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மனிதாபிமான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மக்களுக்கு அவசியமான இந்த தருணத்தில் உதவுவதற்கு ஐநா உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். We are seeing Russian military operations inside the sovereign territory of Ukraine on a scale that Europe has not seen in decades. Day after day, I've been clear that such unilateral measures conflict directly with the United Nations Charter. The Charter is clear to the present military offensive. It is wrong, it is against the Charter, it is unacceptable, but it is not irreversible. I repeat my appeal from last night to President Putin. Stop the military operation. Bring the troops back to Russia. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் இரண்டாவது நாளாக தாக்குதலை நடத்தி வருகின்றது. உக்ரைனும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ரஷ்ய படைகளுக்கு பதிலடி கொடுத்து வருவதால் தலைநகர் கீவ் உள்ளிட்ட நகரங்களில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே உக்ரைன் ராணுவம் தாக்குதலை நிறுத்தினால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடக்குமுறையிலிருந்து உக்ரைனை மீட்பதே ரஷ்யாவின் நோக்கம் என்று தெரிவித்தாா்.